வணக்கம் அவர்களே, உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஃப்ரான்ஸில் வந்து சில தமிழர்கள் மதுவுக்கு அடிமையாகி வீட்டிலேருந்து தற்காலிகமாக விலக்கப்பட்டோ இல்லது ஏதோ ஒரு வகையில் வெளியேறி ஒரு 6-7 பேர் வந்து ஃப்ரான்ஸின்ற இடத்துல இந்த மாதிரி கொட்டகையில் வந்து செட் பண்ணி இங்கே தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும், அவர்கள் வந்து மதுவுக்கு அடிமையானவர்கள் அப்படின்னு சொல்லியும், சாப்பாடுகள் வேறு தேவைகள் வந்து அவருக்கு இருக்குது, அது சம்மந்தப்பட்டு உங்களால் முடிஞ்ச உதவியில் செய்யலாம் அப்படின்னு சொல்லியும், இது சம்மந்தப்பட்ட ஒரு சமூக விழிப்புணர்வு வீடியோன்னு நாங்கள் வந்து தெளிவாக போட்டிருந்தோம். அதுக்கு பிறகு வந்து என்ன நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னால், திடீரென இந்த இருந்த வாழிடம் வந்து காணாமல் போயிருக்கிறது. அவர்கள் வந்து காணாமல் போயிருக்கிறார்கள். அவர்கள் இருந்த இடம் வந்து முழுமையாக எரிக்கப்பட்டிருக்கின்றது, எரித்து சாம்பிளாகப்பட்டிருக்கின்றது. அங்கே இருந்த எல்லா பொருட்களுமே அப்படி தான் இருக்குது, கிட்டத்தட்ட அடித்து நொறுக்கினதில் அப்படி இருக்கத்தக்கனையாகி முழுமையாக அந்த இடம் முழுமையாக எரிக்கப்பட்டிருக்கின்றது. இது யார் எரிச்சிருப்பாங்க அப்படின்றது வந்து தெரியல. ஆனால் ரெண்டு தரப்பு செஞ்சிருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று வந்து தமிழ் இளைஞர்கள் குழு அங்கே இருக்கிற கரிசில் இருக்கிற யாராவது ஒரு ஆள் வந்து செய்திருக்கலாம், இது பொழுதுபோக்கு செஞ்சுருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் இது பிடிக்காமல் செஞ்சிடலாம். ஓகே, எங்கள் டேக்டர்கள் இந்த மாதிரி இருக்கினும் இவையில் இப்படி விடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி அது ஒரு நல்ல எண்ணத்திலும் செய்திருக்கலாம். இல்லைன்னு சொல்லுனே அவங்க வீட்டுக்காரங்கள் சில பேரை வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க. சில பேருக்கு வீடு இருக்குது, ஆனால் வீட்டில் சொல்வழி கேட்குறேன் இல்லை, ஆனால் இப்படி தான் வந்து இருக்கணும், இரவுக்கு மட்டும் வீட்டில் வர்றோம், பகலுக்கு வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்போ அவ கூட இதை வந்து ஆக்களை வச்சோ இல்லை அப்படி ஏதாச்சும் செய்திருக்கலாம்னு சொல்லி சொன்னால், இதை இல்லாமல் அவசியம் அப்படி யோசிச்சிருக்கலாம், இதை இல்லாமல் பண்ணிவிட்டால் அவசியம் திறந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கலாம். அது அவையின் பிள்ளையண்டும் சொல்லிடலாது. இப்போ இது நடந்தது நடந்துட்டு தான், ஒன்றும் செய்யலாது. ஆனால் இப்போ இவ எங்கே போயிட்டு அடுத்த கட்டம் அப்படின்றது தான் சிக்கல். அதாவது கண்டா யூடியூப்ஸோ ஒரு டிக்டாக்ஸ் வந்தால் கண்டா நீங்கள் வந்து வீடியோ எடுத்து வெளியிடுங்க வாக்கில், ஏன்னு சொல்லிச்சுன்னா அது ஏதோ ஒரு வகையில் குடும்பத்தினரோ இல்லை ஏதோ ஒரு சமூக ஒழுங்குக்குள்ளே இருந்தால் தான் அவைக்கும் பாதுகாப்பு, எல்லாருக்குமே நல்லம். கட்டக்காளி மாதிரி தெரிய கேஸ் பிரச்சனையாகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. உங்களோட கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். நன்றி.